கர்த்தராக இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரை அனுதினமும் நீங்கள் ஜபத்தில் தேடுங்கள். உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு விடாது. மாறாக உங்களையும் உங்களுடைய இதயத்தின் விண்ணப்பங்களையும் தேவன் அவருடைய மகத்துவமுள்ள வல்லமையினால் நிறைவேற்றி உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு மகிமை செலுத்தும் ஜனங்களாக மாறுவீர்கள். 105 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் ஒரு அருமையான ஒரு தெய்வீக ஆலோசனை இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எத்தனை அற்புதமான ஒரு தெய்வீக ஆலோசனை என்று நீங்கள் அறிவீர்களா? இன்றைக்கு எல்லா சபைகளிலும் வல்லமை அபிஷேகம், வல்லமை அபிஷேகம் என்ற வார்த்தையை எல்லோரும் அதிகமாக ஆராதனையில் உச்சரிக்க நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அது அவசியம்தான், அது உண்மைதான். ஆனால் இந்த வல்லமை விட, அபிஷேகத்தை விட, இவை எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவதாக நித்தமும் தேட வேண்டும், இரவு பகலும் தேட வேண்டும். வல்லமை விட தேவன்தான் நமக்கு முக்கியம், அபிஷேகத்தை விட கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். ஆமென் அன்பானவர்களே. தேவன் இல்லாமல் வல்லமை இல்லை. ஆண்டவராக இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு அபிஷேகம் கிடையாது, நித்திய ஜீவனே நமக்கு கிடையாது. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, தேவன் இல்லாமல், அவரை முழுமுள்ளத்தோடு நாம் தேடாமல், வெறும் வல்லமை வல்லமை என்று எத்தனை ஆயிரம் முறை நாம் சத்தமிட்டாலும், அல்லது அபிஷேகம் அபிஷேகம் என்று எத்தனை ஆயிரம் முறை நாம் அங்குமிங்கு ஓடி சத்தமிட்டாலும் ஆர்ப்பரித்தாலும், தேவனுடைய முகத்தை நாம் தேடாமல் போவோம் என்றால் அவைகள் ஒருபோது நமது வாழ்வில் நிறைவேறாது. ஆகவே நமக்கு வல்லமையும் தேவை, அபிஷேகமும் தேவை. இவை எல்லாவற்றையும் விட நமக்கு முதல் முதலாவதாக மகிமையாக பல ஆயிரங்களாக தேவாதி தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுவது தேவை. இன்றைய சபைகளில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் முதலாவதாக தேவனை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அவருடைய வல்லமை பிறகு தேடுகிறோம், அவருடைய அபிஷேகத்தை பிறகு தேடுகிறோம். நாம் தேவனை தேட தேட வல்லமை நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இறங்கி வந்துவிடும், அபிஷேகம் நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இறங்கி வந்துவிடும். இன்றைய உலகம் சீரழிந்த நிலையில் தேவனுக்கு முதலிடத்தையும் அபிஷேகம் வல்லமைக்கு ரெண்டாம் இடத்தையும் கொடுத்து தேவ சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும். ஏதோ ஒரு நாளுக்கோ ஏதோ ஒரு வாரத்துக்கோ அல்ல, நித்தமும் பசியும் தாகம் உள்ளவர்களைப் போல நம் ஆண்டவராக இயேசுவை நாம் தேடும்போது இந்தியாவை அசைக்கக்கூடிய மாபெரும் வல்லமையும் அபிஷேகமும் நமது வாழ்வில் பரிபூர்ணமாக இறங்கி வந்துவிடும். ஜெபிப்போம்மா. அன்புள்ள நேசரே, நீர்தான் வல்லமையை காட்டிலும் நீர்தான் எங்களுக்கு முக்கியம். உம்முடைய விழாவில் வடியும் பரிசுத்த ரத்தம்தான் எங்களுக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் கொண்டு வருகிறது. உம்முடைய விழாவில் வடியும் அந்த ஜீவ தண்ணீர் தான் எங்களுக்கு அபிஷேகமாய் அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாறுகிறது. ஆகவே தேவனே, நீர் இல்லாமல் வல்லமை எங்களுக்கு வேண்டாம், அபிஷேகம் எங்களுக்கு வேண்டாம். இயேசுசாமி, நீதான் எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களுக்கு தேவை. இன்றைய உலகத்துக்கு நீங்கள் தான் தேவை. இன்றைய இந்தியாவுக்கு இயேசுவே நீங்கள் தான் தேவை. இன்றைய சபைகளுக்கு ஆண்டவராக இயேசுவே நீங்கள் தான் தேவை. இந்த சீரழிந்த உலகத்துக்கு எங்களை உயர்த்தி பாதுகாத்து மகிமைப்பட இயேசுசாமி நீங்கள் தான் தேவை. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வல்லமையும் அபிஷேகத்தையும் கொண்டு வருகிறது. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.